Hi friends, welcome to Devadi Illam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மழை காலத்தில் வந்து நம்ம டோர்மேட்டெல்லாம் தவிச்சு போட்டோம் அப்படின்னா அது காயவே காயாது, அதுவும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சீக்கிரமாக காய வைக்கலாம், அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா காய வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இது கூட வந்து சிக்கன் சிந்தாமணி பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்பெஷல் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது இந்த சிக்கன் சிந்தாமணி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த பொக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது எங்கள் குட்டி பாப்பா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. எங்கள் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக டெக்கர் பீஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. இதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டோர்மேட்டெல்லாம் துவைச்சி காய போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காயவே காயாது. அது இல்லாமல் இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா காயவே காயாது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ளோர் கிளீனர் இருக்குது பாருங்கள், எந்த கிளீனராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்டெல்லாம் வந்து நம்ம துவைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் கிளீனர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நிமாயில் எடுத்திருக்கேன். இதை வந்து மேட் லாஸ்ட்டாக அலாசுவோம்ல, அந்த தண்ணியில் ஒரு மூடி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மேட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அலாசி நம்ம எடுத்து காய போடும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் இருக்கும். நம்மளுக்கு வந்து பசங்க, குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாஷிங் மிஷினில் ட்ரையரில் வந்து போட போகிறேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து நல்லா காஞ்சிரும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரையர்லேருந்து நான் எடுத்துட்டேன். ஒரு துளி தண்ணி கூட இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போட்டால் கூட சீக்கிரமாக காஞ்சிரும். ஃபேன் காற்றுலலாம் போட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் வந்து காஞ்சிரும். நம்ம வெயிலே அடிக்கலைன்னா கூட சீக்கிரமாக அந்த காற்றுக்கே வந்து சீக்கிரம் காஞ்சிரும். இங்கே வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தும் நான் ஒரு 1 ஹவரில் வந்து என்னோடய டோர்மேட் எல்லாமே நான் வந்து காய வச்சு எடுத்துட்றேன். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்யலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த மாதிரி சிக்கன் சிந்தாமணி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் சோம்பு போடும்போது இன்னும் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து சின்ன வெங்காயம் நிறையா போடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். இது நல்லா வணங்கட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல. இந்த மாதிரி வரமிளகா தான் போட போகிறோம். இது வந்து ஒரு 15 வரமிளகா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு வந்து 15 மிளகா எடுத்திருக்கேன். இதுவே நல்லா காரமாக தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து கருகாப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வரமிளகாயும் உள்ளே போட்டுடலாம். இந்த வரமிளகாயோட டேஸ்ட் மட்டும்தான் வந்து இதில் காரமாக இருக்க போகுது. வேறு எந்த பொடியும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்குள்ளே வந்து இஞ்சி வந்து நம்ம துருவி போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கூடுதலான டேஸ்ட் வந்து கொடுக்கும். நம்ம சோம்பும் இஞ்சியும் போடும்போது இந்த சிந்தாமணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா வந்து வேகட்டும். நான் ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சேங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு வருது சிக்கன் பீஸ். அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், எப்படி பூ மாதிரி அப்படியே கட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இல்லைங்க. நான் வந்து இப்போ சிக்கன் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.